மஹமூத் அப்பாஸ். நமக்கு தெரியும், இவர் கடந்த செவ்வாய்க்கிழமை ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். வெற்றிகரமான பேச்சுவார்த்தை, நிறைய தகவல்கள் அதிலே பரிமாறப்பட்டிருந்தது, எல்லாம் மாற்றுக்கருத்து கிடையாது. அதைத் தொடர்ந்து அவர் அங்காரா வந்திருக்கிறார், அதாவது துருக்கி வந்திருக்கிறார். துருக்கியிலே வந்து துருக்கியினுடைய அதிபர் துஹானை சந்தித்தது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் துருக்கியினுடைய பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றி இருக்கிறார். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. துருக்கியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எழும்பி நின்று அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். அந்த பாலஸ்தீன சால்வை அணிந்து கொண்டு, கூஃபியா எல்லாம் அணிந்து கொண்டு அத்தனை பேரும் இருக்கக்கூடிய காட்சி எல்லாம் பதிவாகி இருக்கிற இதில் அவர் பேசியிருக்கக்கூடிய செய்தி தான் மிக முக்கியமானது. இதை படிக்கும் போதே எனக்கு தோன்றிய ஒன்றை சொல்லிவிட்டு சொல்கிறேன், பரவாயில்லை. ஏன்னா இவருக்கு 88 வயசு, மஹமூத் அப்பாஸை பொறுத்தவரை 88 ஆண்டுகள் அவர் இத்தோட அவருடைய வயது கடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவர் இப்போ பேசியிருக்கிற பேச்சை பொறுத்தவரையில் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வயது மூப்பின் அடிப்படையில் நம்ம மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்கிற அச்சம் கூட அவரை இப்படி பேச வைத்திருக்கலாம். உண்மையில் அவர் உளப்பூர்வமாகத்தான் இந்த பேச்சுக்களை பேசியிருந்தார் என்றால் வல்ல ரஹ்மான் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்பதிலே நாமும் பிரார்த்தனையில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் அவர் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய செய்தி ஏன் ஆச்சரியத்தை உண்டாக்குது கேட்டா, இன்றைக்கு அவர் துருக்கிய பாராளுமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு கேட்டா, என்ன ஆபத்துக்கள் ஏற்பட்டாலும் நான் கண்டிப்பாக காசாவுக்குள் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார் கேட்டா, நான் காசாவுக்குள் நுழைவதால் எனக்கு மரணம் தான் ஏற்படும் என்றிருந்தால் கூட கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் என்று யார் சொல்றாருன்னா, ஹமாசத்தை அவர் சொல்றாரு. ஹமாஸ் சகோதரர்களோடு இணைந்து நான் காசாவினுடைய அவலங்களை உள்ளே சென்று பார்க்க போகிறேன் என்கிறாரு. சட்ட ரூல் படி பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிகாரம் இருக்குது, ஏன்னா அவர் தான் பலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய பிரசிடென்ட் ஆக இருக்கிறாரு. ரூல் படி பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இதற்கு கண்டிப்பாக இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள வாய்ப்பில்லை. ஆனாலும் அதை ஏன்னா ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு அவங்க லேசா என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, ஹமாஸோட உள்ள வர்றாரு அப்படின்னுவாங்க. ஏன்னா ஹமாஸையும் மஹமூத் அப்பாஸ் தரப்பையும் ஆல்ரெடி ரஷ்யாவும் சீனாவும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஜெனின்ல சில சம்பவங்கள் நடந்தாலும் கெடுக்கிறதுக்கு புல்லுருவியல் வேலை செய்வாங்க இல்லை, அது மஹமூத் அப்பாஸுக்கு கூட அவருடைய நாலேஜை கூட எட்டாமல் அந்த காரியங்கள்லாம் நடைபெறும். அவர் சொல்லி சொல்ல மாட்டாரு நீங்க போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் இருக்கிறார் அங்காராவுல. இப்ப அந்த நேரத்தில் கூட இந்த மாதிரி அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு இஸ்ரேல் இது மாதிரி புல்லுருவிகளை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அங்காராவுல வச்சு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் காசாவுக்குள் நுழைய இருக்கிறேன், பாலஸ்தீன சகோதரர்கள் அங்கிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய சகோதரர்களோடு தான் நான் நுழைய இருக்கிறேன் என்கிற செய்தி அவர் சொல்லிட்டு இவர் சொன்னதோட அதுக்கு தான் எந்திரிச்சு நின்று கைதட்டுறாங்க. கை எழும்பி நின்று கைதட்டக்கூடிய அளவுக்கு பாரிய வரவேற்பை அவருடைய பேச்சுக்கள் பெற்றிருக்கிறது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து பேசும்போது அவர் என்ன சொல்றாரு கேட்டா, எங்களுடைய பகுதிகளை தொடர்ந்து பிரித்து ஆட்சி செய்வதை ஒருபோதும் பாலஸ்தீனிய மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் 88வது வயதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, காரணம் கொண்டும் எங்கள் சகோதரர்கள் சரணடைய மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இஹ்லாஸாக இவர் பேசியிருந்தால் அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்ய வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டால், அத்தனை பேர் நீங்கள் சரணடையணும், நாங்கள் காசாவை எங்கள் கண்ட்ரோலில் தான் வச்சுக்கிறோம்னெல்லாம் இஸ்ரேல் பேசி வருகிற நேரத்தில் பலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் இவ்வளவு காலமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தவர் துருக்கியில் இப்படி ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். இது பாலஸ்தீன மக்களுக்கு மத்தியில் பெரியதொரு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. அவருடைய பேச்சு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கி இருக்குது. ரெண்டு காரணத்துக்காக, ஒன்று நாங்கள் சரணடைய மாட்டோம், கண்ட்ரோல் ஆக மாட்டோம், எங்கள் நாடு எங்களுக்கு வேணும்னு அடித்து பேசியிருக்கிறாரு. ரெண்டாவது விவகாரம் அவர் சொல்லியிருப்பது தான், எங்களுடைய சகோதரர்களோடு சேர்ந்து காசாவுக்குள்ளே போப்பறனுங்கிறது. உண்மையிலே அப்படி அவர் செய்வார் என்றால், செய்ய முடியுமாக இருந்தால், அது இந்த நேரத்தில் அந்த காசா மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்பது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் ஒரு பாராட்டை பெறுகிற பாலஸ்தீனத்தை பற்றி மீண்டும் ஒரு ஆதரவு அலையை வேகமாக உண்டாக்குகிற ஒரு செயல்பாடாக அது மாறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது தான் இன்றைய தினம் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் 30 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதிலே 19 வயது மாணவி ஒருவரும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற நிலையில் இதுவரைக்கும் 27 பேர் காசாவுக்குள் இன்றைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், பலஸ்தீனுக்கு எதிராக நடந்து வருகிற இந்த யுத்தம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப்போடு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தொலைபேசியில் ஒரு உரையாடலை நடத்தியிருக்கிறார். சமாதான பேச்சுக்கள் தொடர்பாக இந்த உரையாடல் நடத்தப்பட்டதாகவும், சீஸ் ஃபயருக்கு நீங்க போங்க என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில்
இன்றைய தினம் சற்று முன்னால் நெதன்யாகுவினுடைய ஊடக பிரிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல என்று மறுத்திருக்கிறார்கள். மறுத்திருக்கிறாங்களே, உண்மையா பொய்யா என்று சொல்லி நாங்கள் டொனால்ட் ட்ரம்ப்பை கேட்டு அறிய முனைந்தோம், ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி அல் ஜசீராவும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் பேச்சு ஒன்று நடந்திருக்குங்கிறது மட்டும் தெரியுது. டொனால்ட் ட்ரம்ப்பே சீஸ்பயருக்கு போங்கன்னு சொல்லியிருக்கிறாருங்கிறது தெரியுது. அதனால தான் இதை மறைக்கிறாங்கிறதும் திட்ட தெளிவாக தெரிந்த ஒரு விவகாரமாக இருக்கு. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்தவரை அவர் ஆட்சிக்கு வரணும், நெதன்யாகு ஆட்சியில் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, அந்த ஒரு தேவை தான் அவருக்கும் இருக்கிறது. ஏன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸுக்கு எதிராக பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கமலா ஹாரிஸுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கூட ட்ரம்ப் அதை பயன்படுத்தி கொள்ள நினைத்து கூட இப்படியான ஒரு அரசியலில் ஈடுபட்டிருக்கலாம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான்